வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, 2023 சனிபெயர்ச்சி பலன்கள். இந்த 2023லிருந்து 2026 வரை நடக்க உள்ள இந்த சனிபெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த 2023 டிசம்பர் 20 நடந்த சனிபெயர்ச்சி பலன்களில் மேசராசிக்கு உண்டான பலன் என்னவென்று நாம் பார்க்கலாம். மேசராசிக்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1 பாதம் முடிய உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேசராசிக்கு இந்த 2023 சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 11 இடம் என்னும் லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மேசராசி நேயர்கள், நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்கு ஜனன ஜாதகம்னு ஒன்று கையில் வச்சுருந்தீங்கன்னா இப்பொழுதே எடுத்து வச்சு பாருங்கள். அதில் வந்து நீங்கள் பிறக்கும்போது உங்களை ஜனன ஜாதகத்தில் பாருங்கள், அதில் ராசி கட்டத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்துங்க. உங்களுக்கு சில பேருக்கு ஜென்ம ராசிலே இருக்கலாம், இல்லை 7 இடத்துல இருக்கலாம், 5 இடத்துல இருக்கலாம், 11 இடத்துலேயே இருக்கலாம். அதே சமயத்தில் இப்பொழுது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிங்க. வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க, கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிங்க. அப்போ தான் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த 2023 சனி பெயர்ச்சியில் மேசராசிக்கு 11 இடத்துல இருக்கிறார் இல்லையா, அங்கே எவ்வளோ நாள் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட 7/3/2026 வரை அந்த வீட்டில் தான் சனி பகவான் உங்களோட ராசிக்கு இருப்பார். என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதுவரை உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா, 10 இடத்துல இருந்தால் சனி பகவான் 10 இடத்துல இருந்துட்டு தான் 2020 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் மாதம் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 10 இடத்துல தான் இருந்தார். 10 இடங்கிறது தொழில் ஸ்தானத்தில் இருந்தார். இப்போ 11 இடத்துக்கு டிராவலாக உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10 வீட்டுக்கும் 11 வீட்டுக்கும் அதிபதியாக யாருன்னா, அதாவது உங்களோட மேசராசிக்கு 10 இடங்கிறது தொழில் ஸ்தானம், 11 இடங்கிறது லாபஸ்தானம். அதனால் உங்களோட ராசிக்கு 10 வீட்டுக்கும் 11 வீட்டுக்கும் அதிபதியாக யாருன்னா சனி பகவான் தான். அதாவது மகர ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி தான், உங்களோட ராசிக்கு 10 இடம் அது. 11 இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம், சனி பகவானுடைய மூல திருக்கோணம் விடு, அந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் தான். அப்போ இப்பொழுது உங்களோட 11 இடத்துல வந்திருக்கிறதுனால மங்களச்சனியாக வந்து அமர்ந்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு யோகக்காரன்னே உங்களை சொல்லலாம். அந்த மேசராசினியர்கள் கொடுத்து வைத்தர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில் நீங்கள் ரொம்ப கொடுத்து வைத்த ஒரு ஆளாக நீங்கள் இருக்கலாம். ஏன்னா இப்பொழுது கும்பத்துக்குள்ளே வந்திருக்கிறார். கும்பங்கிறது மங்களகரமான விஷயங்களை செய்யக்கூடியது. கும்பங்கனாலே கலசம்னு சொல்லுவாங்க. இந்த 11 வீட்டு மற்ற வீட்டுக்கெல்லாம் சனி போகும்போது அவருடைய அசுபத்தன்மை வெளிப்படும். ஆனால் அந்த கும்பத்துக்குள்ளே வரும்போது அவர் சுபத்தன்மை பெற்றுவார், மங்களங்கிற நிலையை அவர் அடைஞ்சிருவார். அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதிபதி யாருன்னா செவ்வா. அவருடைய நட்சத்திரம் எது பார்த்தீங்கன்னா அவிட்டம். அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் 3 பாதத்தில் போய் தான் அந்த கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால் மங்களகரமான காரியங்கள் நிறைய எக்கச்சக்கமான நடக்க போதே, அது என்னங்கிறத நான் போக போக சொல்கிறேன். இப்போ என்ன 11 இடத்துல சனி வந்திருக்கிறார் சார், என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு யோகம் எப்படி இனிமேல் நடக்கும். இதுவரைக்கும் கடந்த காலங்களில் இருந்த உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள், வியாபார சம்பந்தப்பட்ட இருந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் உங்களுக்கு எல்லாமே கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். நல்லது நல்லது நல்லதுங்கிற போயிட்டே இருக்கக்கூடிய அடிப்படை நிறைய விஷயங்கள் நடக்க போதே, எல்லாமே சக்ஸஸ்ஸு, எல்லாமே யோகத்தை கூடி வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. எதிர்பார்த்ததை விட நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரே கல்லில் 2 மாங்கான்வாங்களே, அது மட்டும் உங்களுக்கு ஒரே கல்லில் பல மாங்காய் அடிக்கக்கூடிய யோகம் இப்போ இந்த காலகட்டத்தில் நிறையா உங்களுக்கு சனி தள்ளி அள்ளி தரப்போகிறார். அதனால் நிறைய யோக காலம் இருக்குது. ஏன்னா 11 அப்படி கோச்சார ரீதியாக சனி பகவான் ஒரு ஜனனஜாத ஜாதகத்தில் 3/6/11 இந்த இடத்துக்கு வரும்போது அதிகப்படியான யோகங்களை தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அவருடைய சொந்த வீடாக கூட கும்பத்தில் போய் 11 இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதனால் இந்த மேசராசினியர்கள் ஒரு விதத்தில் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள்னே சொல்லலாம். இனிமேல் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து லாபஸ்தானங்கிறத முதல்ல புரிஞ்சுங்க. லாபஸ்தானி என்கிற யோகத்தை உங்களுக்கு தரப்போகிறார். அந்த மேசராசினியர்களுக்கு லாபச்சனி யோகத்தை தரப்போகிறார். அதனால் எவ்வளோ முயற்சி நீ இது வரைக்கும் நீ செஞ்சுக்கிட்டு இருந்து அதெல்லாம் தடப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும், ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு, அது தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும், உங்களோட தொழில் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினச்சிட்டே இருந்திருப்பீங்களே, அதில் ஏதாவது தடை விழுந்துகிட்டே இருந்திருக்கும். இனிமே உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ். ஏன்னா சனி உங்களுக்கு உறுதுணையாக இருந்து துணையாக இருந்து அதை காரியத்தை சாதிக்க வைப்பார். சந்தோஷத்தை மனசில் அளவுக்கு உங்களுக்கு இனம் புரியாத ஒரு பூரிப்பை நிறையா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கூட்டுத்தொழிலிருந்து விலகி நீங்கள் சொந்தமாக ஏதாவது நீங்கள் வந்து கூட்டுத்தொழிலிருந்து இருந்திருப்பீங்க, தனியாக போய் நம்ம பிஸ்னஸ் பண்ணால் சக்ஸஸ் பண்ணலாமேனு ஒரு மைண்ட் ஒரு குழப்பமான மனநிலையில இருந்திருப்பேன். எப்படி எப்படி ஏன்னா இவங்களோட சேர்ந்துட்டு நம்ம எப்படி இவ்வளோ நாள் இருந்துகிட்டு இருக்கோம், நம்ம தனியாக போனால் கொஞ்சம் நிறையா காசு பார்க்கலாமேனு ஒரு குழப்பத்தில் இருந்திருப்போம். அப்படி போனால் சக்ஸஸ் ஆகுமா, ஏதோ ஃபெயிலியர் ஆகிடுமா, இன்வெஸ்ட் பண்ணால் அது வந்து கைக்கு போட்ட முதலீடு எடுத்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே நீங்கள் இருந்திருப்பீங்க இல்லையா. அது இனிமே உங்களுக்கு சனி வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் இல்லையா, எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கண்ணை மூடிட்டு நீங்கள் கை வச்சிங்கன்னா எல்லாமே நிறைய விஷயத்தில்
சாதிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே சமயத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்க்கலாம், இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கலாம். அங்கே வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு பதவி உயர்வோ இல்லை ஒரு சம்பள உயர்வோ, நீங்கள் வந்து ஒரு சூப்பர்வைசராக இருந்திருப்பீங்க, நமக்கு ஒரு மேனேஜிங் போஸ்ட் கிடைச்சா நம்மளுக்கு சம்பளமும் கூடும், கொஞ்சம் கௌரவமாகவும் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்களா? அது இனிமேல் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கிறது. அதே சமயத்தில் நீங்கள் என்னெல்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு தடையாக இருந்ததோ, அது இடம் வாங்குறதா இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், பிள்ளைகளோட படிப்பாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய திருமண சம்பந்தமான விஷயத்தில் தோஷ ஜாதகமாக இருந்திருக்கும், அதெல்லாம் கல்யாணம் எப்போ பார்த்தாலும் அது வந்து தோஷம்னு சொல்லி அது தட்டி தட்டியே போயிட்டு இருந்திருக்கும். இனிமேல் உங்களுக்கு எல்லாமே சனி நடத்தி வைப்பார். உங்களுக்கு உறுதுணையாக இந்த மூணு வருஷத்தில் சனி உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடாது. எப்போ போனாலும் நீ எங்கே போனாலும் உங்கள் பக்கத்திலே சனி இருக்குங்கிற ஒரு பக்கத்திலே உங்கள் பக்கத்திலே சனி இருக்கிறார் நிற்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிங்க. நீ எங்கே போனாலும் சனி பக்கத்தில் இருக்காங்கிற ஒரு மனப்பக்கத்தோட சனீஸ்வரனை நினச்சிங்க, எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதே சமயத்தில் உங்களோட ராசிக்கு இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், உங்களோட ராசிக்கு 11 இடத்துல சனி வந்துட்டால் கூட அவருடைய பார்வை பலன் அதிகப்படியான யோகத்தை தரும். எந்த இடத்துக்கு போனாலும் அவருடைய பார்வை பலன் யோகத்தை தரும். அது எது மாதிரியான பார்வை பலன் பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி அவருடைய பார்வை வேலை செய்யுங்கிறத முதல்ல நான் சொல்கிறேன். நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா அவர் சரியாக இருப்பார், அதாவது நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அவர் கரெக்டாக இருப்பார். நீ சரியில்லாமல் இல்லாத வேலையை பண்ணினா அவர் உன்னை சரிப்படுத்துவார். சரிப்படுத்துவார்னா மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு சோதனைகளை கொடுத்து தெளிவுபடுத்தி நிறைய கஷ்டங்களை கொடுத்து சோதனைகளை உண்டு பண்ணி உன்னை, நீ கெட்டவனாக இருந்தால் நல்ல புத்தியை புகுட்டுவார், நீ நல்ல வழியில் இருந்தீங்கன்னா இன்னும் உங்களோட பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சனி ஏற்படுத்தாதான். சனி கொடுப்பதை யார் தடுப்பாருங்கிறத புரிஞ்சிங்க. சனி தரமாரி யாராலையும் இந்த உலகத்தில் தர முடியாது. இப்போ உங்களுடைய ராசிக்கு 11 இடத்துல வந்திருக்காரு இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய மூணாம் பார்வை எங்கே இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சனியோட மூணாம் பார்வைங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் சனி வந்து 3, 7, 10 அப்படிங்கிற இடத்த பார்ப்பார். முதல் உங்களோட ராசிக்கு மூணாம் பார்வையை உங்களுடைய ஜென்ம ராசியே பார்க்குறா. அதனால் நீங்கள் கவனமாக இருந்திருக்கணும். நீங்கள் இது வரைக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதாவது தப்பு தண்டா பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் ஒரு அடியும் பார்த்து பார்த்து தான் வைக்கணும். ஏன்னா மூணாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை அவர் பார்க்கறதுனால கவனமாக இருக்கும். நம்மளை நமக்கு மேலே ஒருத்த பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, இருடா கடவுளுக்கு கண்ணு இல்லையா, அவர் உன்னை கவனிச்சிக்கிட்டு தான் இருப்பாருன்னு சில பேர் ஏதாவது தப்பு தண்டா பண்ணி அவன் மனத்தை நோகடிக்கிற அளவுக்கு ஏதாவது சில விஷயங்கள் சொல்லும்போது அவன் சொல்லுவான் இல்லையா, நம்மள்கிட்ட வந்து நம்மளால் மனவேதனை பட்டவன் சொல்லுவான் இல்லையா, கடவுள் இருக்காரா பார்த்துப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இப்போ தான் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா நீ நல்லா கேட்டுங்க, நீ நல்வழியில் சென்றால் அவர் உங்களை நல்வழிப்படுத்துவார். தான தர்மங்கள் பண்ணினால் அந்த வழியை படுத்துவார். புண்ணிய காரியங்கள் சில ஒரு பண்ணவும் மாட்டார். அதாவது எந்த விஷயங்களும் நல்ல விஷயத்தில் நோக்கி போகிறவங்களுக்கு எந்த இடஞ்சலும் பண்ண மாட்டார். ஆனால் தவறான வழியில் நீங்கள் போயிட்டீங்கன்னா அவர் உங்களை வச்சு எக்கச்சக்கமாக செய்யின்னு செஞ்சு எரிஞ்சிருவார், நீ கதற கதற அடிச்சிருவார். அதில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கவனமாக இருந்துங்க. ஏன்னா மூணாம் வரவே உங்களுடைய ஜென்ம ராசியே பார்க்கறதுனால கிட்டத்தட்ட அந்த 3 வருஷத்தை நீங்கள் கவனமாக இருக்கும். ஏதாவது தப்பு தண்டா பண்ணுறதா இருக்கட்டும், நீ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கையாடல், லஞ்சம் வாங்குறது, குறுக்கு வழியில் போகிறது, அடுத்தது பார்த்திங்கன்னா தான தர்மங்களை பண்ணுறவங்களை அவங்கள வந்து கெடுக்கிறது, அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது, அதிகமான கந்து வட்டி தொழில் பண்ணுறாங்களா அவங்களுக்குலாம் ரொம்ப பாதிப்புகள் உண்டாகும். அதனால் அந்த கந்து வட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் அடக்க உடக்கமாக இருக்கிறது. மேசராசி நேரில் யாராவது கந்து வட்டி பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த 3 வருஷத்துக்கு பள்ள கடிச்சிட்டு அந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போகிறது நல்லது, கவனமாக இருந்துங்க. அடுத்தது 7ஆம் பருவம் எங்கே பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் என்னும் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். 7ஆம் பருவம் 5ஆம் இடம் என்னும் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் உங்களோட பிள்ளைகளோட ஸ்தானம். அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு இது கல்யாணம் ஆகிருக்கும். அந்த மேசராசி நேரலுக்கு யாருக்காவது அது மேசராசி உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருமணம் நடந்திருக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லையே குழந்தை இல்லையேன்னு கவனம் ரொம்ப ஒரு கவலையிலே இருந்திருப்பீங்க. அது சம்மந்தமான பரிகாரம் மருத்துவ சிகிச்சைன்னு எடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்பொழுது குழந்தை வாக்கியத்துக்கு யோகத்தை கொடுப்பார். அதாவது நல்லா கேட்டுங்க, நெகட்டிவாக உள்ள விஷயத்தெல்லாம் பாசிட்டிவாக மாற்றுவார். பாசிட்டிவான விஷயமா கரெக்டான பாசிட்டிவான விஷயமா இருந்ததுன்னா அது ஒன்றும் பண்ண மாட்டார், அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயத்தை பண்ணுவார். அந்த பாசிட்டிவான உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தில் ஏதாவது குளறுபடிகள் இருந்தால் அதை உங்களுக்கு வந்து புத்தி புகட்டி இது எப்படி அது அப்படி அப்படிங்கிற உங்களை புரிய வைப்பார். அதுதான் சனியோடைய பிரசன்னு புரிஞ்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் பார்வை உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறார். 10ஆம் பார்வையே உங்களுடைய ஆயுள் ஸ்தானம், ஆயுள் ஸ்தானங்கிறது 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம் சொல்லுவாங்க, கண்டஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்த பார்க்கறதுனால உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது நீங்கள் ஒரு நல்லபடியான உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தால் கூட உங்களுக்கு ஏதாவது இப்படியே ஆராய்ச்சி பண்ணுவார். இவனுக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படி இவனுக்கு இப்படி இருக்கணும், இதை கொஞ்சம் சரி பண்ணால் அவனுக்கு கொஞ்சம் நல்லா இருப்பான், இன்னும் கொஞ்சம் லைஃப், அதாவது உங்களுடைய உடல் உபாதைகளை ஏன் ஏற்படுத்துவார்னு சனினா, நீங்கள் இந்த உடல் உபாதையோடு நீங்கள் ஓட்டிங்க நம்ம உடம்புல ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது சனி பகவானுக்கு தெரியும், அதை சரிப்படுத்துவார். அவர் அதுக்கு உண்டான மருத்துவ செலவு உண்டு பண்ணி அதுக்கு நீ செலவு பண்ணி
உன் உடம்பை நீனே வைத்தியம் பார்த்துக்கிற அளவுக்கு இது சரி பண்ணாதான் இவன் நீண்ட நாட்களாக நம்ம இவனுடைய ராசிக்கு இருக்க முடியும், இவனை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் உடம்பை வந்து உங்களுக்கு மருத்துவ சிகிச்சை எதுக்கு பண்ணுவான், நீண்ட நாட்களாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான் மருத்துவ சிகிச்சை பண்ணுவோம் இல்லையா. அதனால் என்ன வியாதின்னு தெரியாமல் உன் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வியாதியை வெளியே கொண்டு வந்து உனக்கு அடையாளப்படுத்துவார், இந்த வியாதி உனக்கு இருக்குது போய் மருத்துவ சிகிச்சை பண்ணு அப்படிங்கிற மாதிரி. பத்தாம் பறவை உங்களுடைய ஆயுஷ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் சார்ந்த மருத்துவ சிகிச்சையும் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் யோகா பண்ணுறது, இந்த கண்ணா பண்ணால் சாப்பிட்றது, கண்ட மேனிக்கு சாப்பிட்றதுலாம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க. அசைவ உணவுகள்லாம் கொஞ்சம் அதுவும் ப்ரெஷர் உள்ளவங்க, சுகர் உள்ளவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அப்படிலாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா இப்போ அவர் சொன்ன மாதிரி, நான் சனி சொன்ன மாதிரி, சனி உங்களுடைய பத்தாம் பறவை உங்களுடைய ஆயுஷ்தானத்தை பார்க்கறதுனால அது சம்மந்தமான மருத்துவச்சை ஏற்படுத்துவாருங்க கவனிச்சிங்க. இதனால் நிறைய விஷயங்கள் நல்லா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிகள்லாம் கண்டிப்பாக கவனிச்சிங்க. உங்களுக்கு நீங்கள் பொறுப்பே இல்லாமல் இருந்திருப்பீங்க, படித்து முடிச்சுட்டு தேட்டரையும் செல்ஃபோனும் கையாக இருந்தவங்களாம் பொறுப்பான ஒரு வேலையில் அமர வச்சு உன்னை கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகமைப்பை பண்ணுவார். அதே சமயத்தில் திருமணம் நடக்காத இருக்கக்கூடியவர்களுக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும், அது 90 கிட்ஸாக இருக்கக்கூடிய குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியை தின்று கொண்டு இருக்கக்கூடிய 90 கிட்ஸாக இருக்கக்கூடியவர்கள் கொச்சிக்காதீங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் கல்யாணமாக ஆகாமல் இருந்துகிட்டு இருக்கு. சில பேருக்கு 90 கிட்ஸ் நான் பார்த்த ஜாதகத்தில் எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா 90 கிட்ஸாக இருக்கிறவங்களுக்கும் இன்னும் திருமணமே நடக்காமல் இருக்குது. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி நேயர்கள், அது ஆண்கள் இருந்தாலும் சரி பெண்கள் இருந்தாலும், கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. தோஷ ஜாதகம், நான் வந்துட்டேன் அவனுக்கு, நான் 11 இடத்துக்கு வந்திருக்கிறேன், அவனுக்கு நான் நல்லது செய்யணும்னு பார்க்குறேன். என்ன தோஷம், ராகு தோஷமா? அவனை ராகுவோடய இவர் பெரிய கிரகம், ராகு கேதுவோட இவர் பெரிய கிரகம். அதனால் நாகதோஷ ஜாதகமாக இருக்கட்டும், செவ்வாய் தோஷ ஜாதகமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய யோகமைப்பை சனி பண்ணுவார். இப்பொழுது உங்களுக்கு யார் தந்தை அப்படின்னா, சனி தான் தந்தைங்கிறத புரிஞ்சிங்க. சனி உங்களுடைய தந்தையால் முடியாததை சனி முடித்து வைப்பார். அதுதான் சனி கொடுப்பதை யார் தருப்பாங்கிறத நான் மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால் எல்லாமே பூர்வீக சொத்து சம்மந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏன்னா அவர் 11 இடங்கிறது பார்த்திங்கன்னா லாபஸ்தானம் மட்டுங்களே, அந்த 11 இடத்துக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானம், பரம்பரை சொத்து ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த 11 இடம். அதனால் அந்த இடத்துல வந்திருக்கிறனால உங்கள் பரம்பரை சொத்து சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ்னு ஏதாவது ஏறி இறங்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய பீஸை வந்து நாளுக்கு நாள் வக்கீல் சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருப்பான், கேஸை வந்து ஜவ்வா வாய்தா மேலே வாய்தா வாங்கிட்டு இழுத்துக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ 11 இடத்துக்கு வந்துட்டார்ல, அவர் பார்த்துப்பார், அவர் தான் வக்கீல் இப்போ. அதனால் அவர் பார்த்துப்பார். அவர் இப்போ என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு எல்லாத்தையும் யோகமான விஷயத்தை, உனக்கான நியாயமான சொத்தா, உங்கள் அப்பா சம்பாதிச்சதா, இல்லை உங்கள் தாத்தா சம்பாதிச்சதா, பரம்பரை செத்தா, நீ உழைச்சி சம்பாதிச்சதா, எல்லாமே எந்த சொத்து எதாக இருந்தாலும் அது கோர்ட்டு கேஸ்ன்ற இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணி எல்லாமே உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அதனால் சனி தரக்கூடிய விஷயத்தில் நிறையா உங்களுக்கு பாசிட்டிவான இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா கவனமாக கேட்டுங்க மேசராசி நேர்கள், இந்த நேரத்தில் நீங்கள் இந்த 3 கடுமையாக உங்களை உழைக்க வைப்பார். உழைப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. உழைக்கிறவர்கள் அதுவும் கடின உழைப்பானின்னா சனிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த கடின உழைப்பில் அவங்க ஈடுபட்டு சொத்து வாங்குறதுலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சொத்து வாங்குறது, நகை வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான இடைஞ்சல்களும் வராது. நீங்கள் சொத்து உழைத்து வாங்கினீங்கன்னா அந்த சொத்தை எவனாலையும் பறிக்க முடியாது. காலங்காலம் பரம் 10 தலைமுறைக்கு அந்த சொத்து இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11 இடத்துக்கு வந்திருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் சொத்து வாங்கினீங்கன்னா, அதாவது உங்களுடைய உழைத்த காசு, நீங்கள் கடினமான உழைச்ச காசு, சிறுக சிறுக சேமித்து இது வரைக்கும் நிலமே இல்லாதவர்கள், ஒரு சதுர அடி கூட நிலம் இல்லாத இருக்கக்கூடிய அந்த மேசராசி நேர்கள், இந்த நேரத்தில் நீங்கள் சொத்து வாங்கினீங்கன்னா அந்த சொத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய யோகமைப்பு யாருக்குன்னா சனிக்கு தான் உண்டு. சனி பகவான் தான் அந்த சொத்தை வாங்கி கொடுத்துட்டாருன்னா அந்த சொத்து உங்களுடைய 10 தலைமுறைக்கு வேறு யாராலையும் அதை அபகரிக்கவும் முடியாது, வேறு யாருக்கும் நீங்கள் விற்கவும் முடியாது. உங்களுக்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுக்கு பிறகு பேரனுக்கு, இப்படின்னு பரம்பரையாக அந்த சொத்தை வந்து யாருமே, ஏன்னா சனி கரெக்டான டயத்தில் இருக்கிறனே நீங்கள் வந்து உழைச்சி வாங்கியிருக்கிறனால அந்த சொத்து எப்பொழுதுமே காலங்காலமும் நீடித்து நிலைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் தான் உங்களுடைய உழைப்பும் வியாபாரமும் தொழிலும் இருந்துச்சுன்னா அது வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு, அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே உண்டு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாக பேசாமல் இருந்திருப்பாங்க, இப்போ உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு இணக்கம் இணக்கமாகி உங்கள்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் நடக்கும். நல்ல காரியங்களுக்கு நல்ல கவுண்டிங் பண்ணிக்கங்க, நல்ல காரியங்களுக்கு எக்கச்சக்கமான சுப விரய செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கிறது. அது கல்யாணம், காது கொத்து, பிள்ளைங்களோட படிப்பு செலவு, திருமண சடங்கு, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, விவசாயம் சம்மந்தமான நிலம் வாங்குறது, விவசாயம் சம்மந்தமான கதிரடிக்கக்கூடிய இயந்திரம், டிராக்டர், இந்த இதெல்லாம் வாங்குறதுக்கு நிறைய யோக காலமான இந்த காலம் நிறையா உங்களுடைய பேங்க் பேலன்ஸ்லாம் நீங்கள் வாயை கட்டி வைத்த கட்டி சேர்த்துக்கிற எல்லா காசும் சுபவரை செலவுகள் எக்கச்சக்கமாக நடக்க போகுது. அது நல்லதுன்னு நினச்சிங்க. சரி சார், ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவளுக்கு, உங்களால் முடிந்த அளவுக்கு, உங்கள் தகுதிக்கு முடிந்த அளவுக்கு, முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் முடிந்த அளவுக்கு, உங்கள் தகுதிக்கு முடிந்த அளவுக்கு ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களை பண்ணுங்கள், அல்லது வந்து உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை பண்ணுங்கள். அதற்கு பிறகு விநாயகர் வழிபாடு,
சிவ வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை இந்த மேசனாசிரியர்களுக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. முடிந்தால் இந்த ஒரு வருடத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த 3 வருஷத்துக்குள்ள நீங்கள் ஒரு முறை இதுவரைக்கும் நீங்கள் திருநள்ளாறு போகாத ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு போயிட்டு வந்த ஆளாக இருந்தாலும் இந்த ஒரு முறை திருநள்ளாறு போய் சனீஸ்வரனை தரிசிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அப்படி இல்லை என்றால் தேனிக்கு அருகே இருக்கக்கூடிய குச்சனூர், அதுவும் சனியுடைய தலம் தான், அந்த ஊர்லேயும் போய் சனி பகவானை ஒரு முறை தரிசித்து வருங்க. உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷலாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், மங்களச்சனி எங்கே இருக்கிறார் அப்படின்னா, மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய மயிலாடுதுறையில் பட்டமங்கல தெருன்னு இருக்கும், அந்த இடத்துல படித்துறை விஸ்வநாதர் கோவில் இருக்குது, அங்கே வந்து மங்களச்சனி இருக்கிறார். அவரை ஒரு முறை போய் நீங்கள் தரிசித்து வந்தீங்கன்னா சனிக்கிழமையில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்கிறது. இந்த 2023 சனி பயிற்சி பலன்கள், 2026 வரைக்கும் சனியோடைய கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கீங்க. திரும்பவும் சொல்கிறேன், சனியோடைய 3வது பருவம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நல்ல வழியில் நீங்கள் எல்லாம் பண்ணுறக்கூடிய எல்லா விஷயத்தையும் எந்த எவனாலையும் உங்களை வந்து தடுக்க முடியாது, கெடுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கடவுள் மேலே பாலத்தை போட்டு சக்ஸஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.